பலூன் மேசை. குழந்தைகளே, பலூன் மேசையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை செய்ய தேவையான பொருட்கள்: நல்ல தரமான 4 பலூன்கள், ஒரு மரப்பலகை மற்றும் சில செங்கற்கள். 4 பலூன்களிலும் ஏறக்குறைய ஒரே அளவு காற்றை ஊதி அதன் வாய்ப்பகுதியை நன்றாக கட்டிவிடணும். பின் 4 பலூன்களையும் ஒன்றாக சேர்த்து கட்டணும். இப்போ பலூன்களை ஒரு வழவழப்பான தரையில் வச்சு அதன் மேலே மரப்பலகை ஒன்றை சமமாக இருக்குமாறு வச்சுக்கணும். மரப்பலகை சொர சொரப்பாகவோ கூரான பகுதிகளை கொண்டதாகவோ இருக்கக்கூடாது. அப்புறம் மரப்பலகையின் மேல் ஒரு செங்கலை வைக்கணும். ஒரு செங்கல் ஏறக்குறைய 2 கிலோ இருக்கும். அடுத்ததா இன்னொரு செங்கலை வைக்கணும். மீண்டும் 3வது, 4வது, 5வது செங்கற்களை வைக்கணும். பலூன்கள் இப்போ 10 கிலோ எடை தாங்குகின்றன. இதன் மேல் இன்னொரு 5 கிலோ எடை கொண்ட கல்லையும் வைக்கலாம். இந்த பலூன் மேசை மீது மாணவி ஒருவர் அமர்ந்திருப்பதை பாருங்க. அடடே, உயரமான இந்த மாணவி பலூன் மேசையின் மீது நிற்கிறாரே! இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 4 பலூன்களின் மீது ஒரு மரப்பலகையை வைத்து அதன் மீது செங்கற்களை வைக்கும்போது பலூன்கள் செங்கற்களின் எடையை முழுமையாக பெறுவதில்லை. மொத்த எடையையும் அட்டை தாங்கி கொண்டு அதை சமமாக அனைத்து பலூன்களின் மீதும் பரவச் செய்கிறது. இதனால் எடையானது பரவலாக பிரித்து ஒவ்வொரு பலூன் மீதும் குறைந்த அளவிலேயே அழுத்தத்தை கொடுக்கிறது. அழுத்தம் பரவலாகிவிடுவதால் அதிக எடையுள்ள பொருட்களை வைத்தாலும் பலூன் உடைவதில்லை.